ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேவிங்ஸ். இன்னும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த நெக் மாடல் வந்து எப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் நெக் மாடல் எல்லாமே நான் தைச்ச ப்ளவுஸ் தான். இந்த நெக் டிசைன் எல்லாமே நான் தான் தைச்சது. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது, இந்த நெக் மாடல் வந்து எப்படி நான் தைச்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து பேக் நெக் வந்து ஓப்பன் ப்ளவுஸு, ஃப்ரெண்டில் வந்து அஜந்தா நெக்கு, பேக் ஓப்பன் வந்து பேக் பட்டன் ப்ளவுஸ். இந்த பாக்கழுத்து நெக்கு இந்த டிசைனில் நம்ம வந்து பார்டர் கொடுத்து தைச்சிருக்கோம். அடுத்ததாக சிங்கிள் லேஸ் வச்சு செக் டிசைன் கொடுத்து அதில் ஸ்டோன் ஒர்க் வந்து ஒவ்வொரு ஸ்டோன் நம்ம வந்து அட்டாச்சு பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்த ப்ளவுஸோடைய மாடல். ரொம்ப லுக்காக இருக்கும் போடுறதுக்கு. இது ஒரு பட்டு சில்க் சாரிக்குள்ள ப்ளவுஸ். இது வரைக்கும் எங்கள் தங்கம் சீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர். ரெண்டாவது மாடல் ப்ளவுஸ் வந்து நம்ம நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த சில்க் சாரிக்குள்ள ப்ளவுஸ் வந்து லைனிங் துணிக்கு மேலே இந்த கழுத்து டிசைனை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அப்படியே மறைச்சி போட்டு நம்ம வந்து தச்சிட வேண்டியதான். ஒரு சுவடி அடிச்சுட்டு அந்த கழுத்து டிசைனுக்கு மேலே நம்ம வந்து சிங்கிள் லேஸ் வந்து டபுள் லேயர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸுக்குள்ளே வந்து ஒரு சிவப்பு கலர் ரெட் கலர் பூ டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த பூ டிசைனில் தான் சாரியோட முந்தான கலர். அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபேன்சி பூ வாங்கி அதில் அட்டாச்சு பண்ணி நம்ம வந்து மிஷின் தையல் போட்டு தைச்சிருக்கோம். தைச்சி ஒரு ரவுண்டு டிசைன் இதில் கொடுத்து இந்த ஹார்டு டிசைன் வந்து நம்ம வந்து நெக்காக வந்து இதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப லுக்கான ஒரு மாடல். இந்த ப்ளவுஸுக்கு வந்து போட் நெக் தான் நம்ம தைச்சிருக்கோம். ஃப்ரெண்டு ஓப்பன் தான், ஆனால் பேக்கில் அந்த முதுகு பகுதியில் வந்து ஒரு மோடு மாடலில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அந்த டிசைனில் வந்து நம்ம வந்து பால் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பால் கலர் தான் இந்த பட்டோட கலர் வந்து இந்த சில்க் சாரிக்குள்ள கலர் வந்து பச்சையில் பிங்க் கலரு. அந்த பிங்க் கலரில் வந்து நம்ம பச்சை கலர் லேஸ் கொடுத்து இந்த பால் வந்து அட்டாச்சு பண்ணி அந்த சாரியோட பார்டரும் நம்ம அந்த பிங்க் கலரில் அட்டாச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து பேக்கில் வந்து ஹோலாகவே இருக்கும். அந்த நெக் வந்து நம்ம கழுத்து தாத்து போடுறது மாதிரி இது வந்து ஹோல் மாடலில் நம்ம அந்த கழுத்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கை வந்து அந்த சாரிக்கு கலரில் நம்ம வந்து கை வந்து தனி பீஸ் எடுத்து துணி எடுத்து ஜாயின் பண்ணி பஃப் கை வச்சுருக்கோம். அதில் வந்து லேஸ் வந்து க்ரீன் கலரில் வந்து அட்டாச்சு பண்ணியிருக்கு. அந்த பார்டர் வந்து அந்த சாரியில் உள்ள பார்டரே நம்ம வந்து அட்டாச்சு பண்ணியிருக்கு. இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதில் எந்த மாடல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணனாலும் தங்கம் சேவிங்ஸில் நான் வந்து தச்சு தரேன். உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எனக்கு சொன்னால் போதும். பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ரொம்ப போடும்போது ரொம்ப லுக்காக இருந்தது. இதே மாதிரி நானும் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமாலும் தச்சு தரலாம். அடுத்ததாக வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தச்ச ப்ளவுஸு, ஆனால் இது வந்து ஆஃப் ப்ளவுஸ் தான். இது ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. அதுக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தைச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து மெரூன் கலரில் கோல்டன் கலர் ஃபேன்சி பூ டிசைன் வாங்கி நம்ம வந்து அட்டாச்சு பண்ணி மிஷினில் தான் தையல் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ் வந்து போட்ட பிறகு ரொம்ப லுக்காக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனவங்க சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் தைக்கணும்னா தங்கம் சீம்ஸில் சொன்னால் போதும், நாங்கள் நீட்டாக தைச்சி தரோம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான். எல்லாமே லேஸ் ஒர்க்கு தான், ஆனால் உள்பகுதி வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பாஞ்ச் அட்டாச்சு பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் சாரி உடுக்கிறதுனால அதுக்கு வந்து லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். எங்கள் தங்கம் சேவிங்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக
ஒரே கலர் பிளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் சில்க் பிளவுஸுக்கு வந்து கோல்டன் கலர் பார்டர் தான் கொடுத்துருக்கு. இந்த கோல்டன் கலர் பார்டரு டிசைன் வச்ச அந்த பூ டிசைன் வாங்கி நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பிளவுஸ் வந்து லைனிங் துணியை மெயின் பீஸ் துணிக்கு மேலே மாற்றி போட்டு நம்ம தச்சு அதுக்கு மேலே லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த லேஸ் வந்து ஒரே நெக் மாடலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு பூவையும் ஒவ்வொரு பூ கூடால சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு நெக் மாடலாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பீஸ் ரேட்டுக்கு நம்ம வந்து கடையில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பிளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், ரொம்ப லுக்காக இருக்கும். அடுத்ததாக இந்த ப்ளூ கலரில் இந்த சிங்கிள் லேயர் வச்சு லேஸ் மாடல் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த லேஸ் மாடலில் இந்த பிளவுஸுக்கு வந்து காப்பர் கலர் டிசைனில் பார்டர் இருந்ததுனால இந்த பிளவுஸை வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டு ஸ்டிச் பண்ணி ஒரு ஹோல் எடுத்து அந்த ஹோலுக்க இடையில தான் இந்த காப்பர் கலர் பார்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஜாயின் பண்ண டிசைன் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டபுள் லேயர் சிங்கிள் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஹார்ட் மாடல் கழுத்து தான். அதுமாரி கழுத்து வந்து எம்மிங் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஃப்ரெண்டு ஓப்பன் பிளவுஸ் தான் இந்த பிளவுஸு. பேக்கில் வந்து அப்படியே நம்ம மெயின் பீஸ் துணிக்கு மேலே பேக் பீஸை வந்து மறைச்சி போட்டு தச்சுக்கிட்டு அடுத்ததாக அந்த ஹோல் பகுதிக்கு நம்ம வந்து வேறு பீஸ் கொடுத்து உள்பகுதியில் நம்ம தச்சுக்கிட்டு அந்த ஹோலை அடைக்கிற பகுதியில் இந்த காப்பர் கலர் பார்டர் டிசைனை கொடுத்து அந்த ஜாயிண்ட்டு தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ண ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறது தான் இந்த லேஸை வந்து அட்டாச்சு பண்ணி இந்த நெக் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தச்சுருக்கோம். இந்த நெக்கு எல்லாமே தங்கம் சீம்ஸில் தைச்ச பிளவுஸ் தான். மறக்காமல் எங்கள் தங்கம் சீம்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி எந்த நெக் மாடல் வேணுமாலும் தங்கம் சேவிங்ஸில் நான் வந்து உங்களுக்கு தச்சு தரேன். அடுத்ததாக வந்து இந்த க்ரீன் கலர் பிளவுஸே மாதிரி உள்ள ஒரு பிளவுஸ் தான் பாருங்கள். இது வந்து இந்த பட்டு வந்து க்ரீன் கலர் கலந்த லைட் க்ரீன் கலர் வந்து கையில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிங்கும் ரெட்டும் கலந்த ஒரு டிசைன் போட்ட ஒரு சில்க்கு பட்டு தான் சாரி, சில்க் சாரி தான். இந்த சாரிக்கு வந்து நம்ம பிங்க் கலர் அட்டாச்சு பண்ணினதுனால நம்ம வந்து இந்த பிங்க் கலர் பூ வாங்கி அதை சுற்றி நம்ம வந்து லேஸ் வந்து ஸ்டோன் லேஸ் வாங்கி டபுள் லேயரில் வந்து நம்ம வந்து அந்த ரோஸ் மெட்டீரியலுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணி தச்சுருக்கோம். இந்த ஹார்ட் மாடல் டிசைனுக்கு மேலே நம்ம இந்த மெட்டீரியல் டிசைனை வாங்கி பிங்க் கலர் டிசைனை வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அந்த தையலுக்கு மேலே இந்த ஸ்டோனை நம்ம வந்து டபுள் லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த நெக்கு வந்து போடும்போது ரொம்ப லுக்காக இருக்குது. நான் வந்து இந்த பிளவுஸ் தச்சு கொடுத்தவங்க வந்து ரொம்ப லுக்காக இருந்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்து போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய மாடல் வந்து இதில் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு மாடல். இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். பாருங்கள், இதை வந்து ரெண்டாவது ஒருக்கா நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பிளவுஸ் வந்து எல்லாமே சில்க் பிளவுஸ் தான். இந்த சில்க் டிசைனில் தான் எல்லாமே ஒவ்வொரு மாடல் நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸும் வைக்கும்போது எல்லா டிசைனை வச்சு தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். நமக்கு நிறைய துணி தைக்கிறக்கூடிய அனுபவமும் கிடைக்கும். நம்ம வந்து எப்போவுமே பிளவுஸ் வந்து நம்மகிட்ட தைக்க தரவங்க என்ன மாடல் தராங்களோ அந்த மாடல் வந்து தான் நம்ம தைச்சி கொடுக்கணும். ஏன்னா துணி வந்து அவங்களோடது, தையல் தைக்கிறதுக்குள்ள சம்பளம் தான் நமக்கு. அதனால் நம்மகிட்ட துணி தைக்கிறதுக்கு வரவங்க என்ன மாடல் கேட்குறாங்களோ அந்த மாடல்லாம் தைச்சி கொடுக்கணும். அடுத்ததான் இந்த பிளவுஸும் அப்படி தான். இதுவும் ஸ்டோன் ஒர்க்கு, எல்லாமே நீட்டாக இருக்குது. பாக்கழுத்து வந்து பார்டர் வச்சுருக்கு. ஆனால் அந்த பாக்கழுத்து வைக்கும்போது நமக்கு அந்த நெக் வந்து ரொம்ப விலகி போகாது. இந்த பார்டர் வந்து நம்ம அட்டாச்சு பண்ணி கழுத்துக்கு வந்து அட்டாச்சு பண்ணி தான் அந்த பாக்கழுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எம்மிங் பண்ணவோ அல்லாமல் அந்த பார்டரை வந்து மேலே வச்சு ஜாயின் பண்ணவோ நம்ம கூடாது.
எப்போவுமே இந்த பாக்கழுத்து வந்து நம்ம தைக்கும்போது இந்த துணிக்கு மேலே வச்சு தைச்சே நம்ம வந்து படிக்கணும். பார்டரை வச்சு தனியாக மடக்கி தைச்சு அதுக்கு மேலே ஜாயின் பண்ணி அப்படியெல்லாம் தைக்கக்கூடாது. எப்போவுமே துணி தைக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாட்டே நம்ம வந்து துணி தைச்சு படிக்கணும். அடுத்ததும் பாருங்கள், இது ஒரு சாதாரண ஒரு சில்க் ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸில் ஏதாவது ஒரு டிசைன் வைக்கணும், லைட் கலரில் டார்க் கலர் வந்து நம்ம வந்து டிசைன் வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் அந்த முந்தான கலர் வந்து சூஸ் பண்ணி நம்ம அதில் ஒரு பூ டிசைன் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த பார்க்குற வீடியோ எல்லாமே இந்த ஃபேன்சி மெட்டீரியல் வாங்கி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தச்சுருக்கோம். அல்லாமல் எந்த துணி வந்து அதே இதில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம அந்த பார்டர் கலர்லே எல்லாமே அந்த ஃபேன்சி மெட்டீரியல் வாங்கி தான் நம்ம தச்சுருக்கோம். இதுவரைக்கும் நம்ம இந்த தங்கம் சீம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு ப்ளவுஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த ப்ளவுஸும் பாருங்கள், எதுவும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக தைக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸை பார்க்கும்போது நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த சொன்ன டிப்ஸ் வந்து என்னதுங்கிறது இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. நம்ம ஸ்லிம்மாக இருக்கவங்க வந்து இப்படி நம்ம வந்து தைச்சு போடலாம், ஆனால் பெரியவங்க வந்து நம்ம இப்படி தைச்சு யாருமே நம்ம போட மாட்டோம். இது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னதுனால தைச்சு வந்து ரொம்ப நீட்டாக இருந்து போடும்போது. இதே மாதிரி நீங்களும் தைச்சு பயன்பெறலாம். அடுத்ததாக இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸை பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸும் இது வந்து நம்ம கடையில் வந்து நெக் மாடல் வாங்கும்போது இந்த நெக் மாடல் வந்து கரெக்டாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றால கிடைக்காது, கொஞ்சம் ஏதாவது ஒயிட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஃபேன்சி மெட்டீரியல் வாங்கி நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணி ஒரு பூ கடுத்தால் ஒரு பூ, ஒரு பூ கடுத்தால் ஒரு பூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து முதுகு பகுதி, அதில் இடது பகுதியில் வந்து இடது ஷோல்டர் பக்கம் வந்து நம்ம வந்து சாரியோட பின் வைக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் இடம் மறைஞ்சிரும், அதனால தான் அதில் பூ வந்து குறைச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பிங்க் கலர் பூ வந்து ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டுமே ஒரே ஆளோட ப்ளவுஸ் தான், அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் பூ வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம் க்ரீனில். இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோன் ஒர்க்கு கையினால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலை, மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணோம். மிஷினில் ஸ்டிச் பண்ணது அந்த ஜாயிண்ட் தெரியாமல் அந்த லேஸ்னாலும் சரி தான், நம்ம இந்த ஸ்டோன்னாலும் சரி தான் அது வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஹோல் பேக்கில் எடுத்து அந்த ஹோலில் வந்து அந்த ப்ளூ கலர் துணியிலே அடிப்பகுதியில் வச்சு தான் இந்த ஹோலை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த காப்பர் கலர் பார்டர், அந்த ப்ளவுஸில் உள்ள சாரியில் உள்ள பார்டர் கலரை வந்து நம்ம வந்து இந்த முதுகுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்படி எல்லா ப்ளவுஸுமே இப்படி நம்ம வந்து நமக்கு எப்படி டிசைன் அவங்க சொல்லாங்களோ அதே மாடலில் தைச்சி கொடுக்கணும். இதுவரைக்கும் எங்கள் தங்கம் சேவிங்ஸ் சேனலுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் எங்கள் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப்